Planck's குவாண்டம் தியரி ஆஃப் ரேடியேஷன் அக்கார்டிங் to Planck's குவாண்டம் தியரி எனர்ஜி இஸ் எமிட்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் பேக்கெட்ஸ் ஆர் quanta பேக்கெட்ஸ் ஆர் quanta கால்ட் photons ஃபோட்டான்ஸ் வித்தின் bracket uh, light particle சரிங்களா அப்போது இதுதான் குவாண்டம் தியரி பிளாங்க்கோட குவாண்டம் தியரி அவர் சொல்கிற கான்செப்ட் என்னென்னா ஒரு பொருள் ஒரு எனர்ஜியை வெளியிடுது அப்படின்னா பேக்கெட் ஆஃப் எனர்ஜியாக தான் வெளியிடும் அப்படின்றது அவரோட ஐடியா இதை தான் அவர் குவான்டா அப்படின்னு சொல்கிறார் அப்போ குவான்டா ஆஃப் எனர்ஜி அப்படின்னா பேக்கெட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா வரையறுக்கப்பட்ட ஆற்றல் மதிப்பு அப்படின்றது தான் டிஸ்கிரிட் எனர்ஜி வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ இந்த டிஸ்கிரிட் எனர்ஜி வேல்யூஸ் தான் ஃபோட்டான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ இந்த ஃபோட்டான் அப்படின்றது என்னென்னா லைட் பார்ட்டிக்கல் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ லைட்டு எமிட் ஆகுதுன்னா அங்கே ஃபோட்டான் இருக்குது ப்ரெசன்ட் ஆகுது அப்படின்றது தான் அதுக்கு மீனிங் சரிங்களா அப்போ இந்த எனர்ஜி பேக்கெட்ஸு இந்த வரையறுக்கப்பட்ட குவான்டா அப்படின்ற எனர்ஜி வேல்யூ இந்த ஃபோட்டான் இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா ஃப்ரம் ஏ மெட்டல் சர்ஃபேஸ் சரிங்களா ஃப்ரம் ஏ மெட்டல் சர்ஃபேஸ் அப்படின்னா இங்கே படம் போட்டிருக்கோம் பாருங்கள் இதுதான் ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு இன்சிடென்ட் ரே இந்த இன்சிடென்ட் ரே வந்து இந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேலே படுது அப்படி படும்பொழுது ஒரு எனர்ஜி வெளியிடப்படுகிறது சரிங்களா அப்புறம் எனர்ஜி ட்ரான்ஸிஷன் பிட்வீன் டூ அட்டாமிக் எனர்ஜி லெவல்ஸ் இப்போ இந்த டூ அட்டாமிக் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னா இங்கே நான் போட்டிருக்கோம் பாருங்கள் இதை நம்ம லேசரில் நம்ம பார்த்துருப்போம் அந்த டயக்ராமை ஞாபகம் வச்சுக்கோங்க இது இ ஜீரோனால் கிரவுண்ட் ஸ்டேட் இ ஒன் அப்படின்னா எக்ஸைட்டட் ஸ்டேட் சரிங்களா அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகிற ஒரு ஆட்டம் எைட்டட் ஸ்டேட்டில் இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்பொழுது ஒரு ஆற்றலை வெளியிடுகிறது எனர்ஜியை எமிட் பண்ணுது சரிங்களா இப்போ இது ரெண்டுத்தையும் நாம் இங்கே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் குவான்டம் தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அப்போ இங்கே ரெண்டுலேயும் இருந்து வெளியில் வர எனர்ஜி எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா ஹெச் நியூ சரிங்களா இது நியூ இங்கே நியூ இப்போ ஈச் ஃபோட்டான் ஹேஸ் அண்ட் எனர்ஜி ஹெச் நியூ தட் இஸ் இஈக்வல் டு நியூ ஈனா எனர்ஜி தட் இஸ் ஈக்குவல்டி இந்த எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஹெச் நியூவுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஹெச் இஸ் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னா இஸ் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன் சரிங்களா அப்போ அங்கே எந்த எந்த ரேடியேஷன் எடுத்துக்கணுமோ அதோட ஃப்ரீக்வன்சியை பொறுத்தும் பிளான் கான்ஸ்டன்ட்டை பொறுத்தும் அந்த எனர்ஜி வேல்யூ இருக்கும் அதுதான் ஹெச்என்யூ இதுதான் வரையறுக்கப்பட்ட ஆற்றலின் அளவு குவான்டா அப்படின்றது அப்போ குவான்டா ஆஃப் எனர்ஜின்னா இ க்குவாலிட்டி ஹெச்என்யூ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரிங்களா ஹியர் அக்கார்டிங் டு திஸ் தியரி தி பாடி டஸ் நாட் எமிட் எனர்ஜி கண்டினியூவஸ்லி அப்போது ஒரு பொருள் வந்து ஒரு எனர்ஜியை வெளியிடுது அப்படின்னா தொடர் எனர்ஜியாக வெளியிட தொடர் ஆற்றலாக வெளியிட வாய்ப்புகள் குறைவு எப்படி வெளியிடணும்னா ஆற்றல் பெட்டகங்களாக குவாண்டா அப்படின்ற வரையறுக்கப்பட்ட ஆற்றலாக தான் வெளியிடும் அப்படின்றதில் தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காரு பிளாங்க் சரிங்களா இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேக்ஸ் பிளாங்க் தான் ஃபாதர் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இவர் தான் குவாண்டம் தியரியை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது அதனால் இவர் குவாண்டம் மெக்கானிக்ஸின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிளாங்கின் குவாண்டம் கொள்கை வெளியிடப்படும் ஆற்றலானது ஆற்றல் பெட்டகங்களாக அல்லது வரையறுக்கப்பட்ட ஆற்றல் குவாண்டா எனும் ஃபோட்டான்களாக வெளியிடப்படுகிறது ஃபோட்டான்கள் அப்படின்றதுக்கு பிராக்கெட்டில் வந்து ஒளித்துகள்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க பாருங்க சரிங்களா அப்போது இதுதான் வந்து பிளாங்கின் குவாண்டம் கொள்கை அப்படின்றது அங்கே போட்ட அதே மாதிரி டயக்ராம் தான் இது உலோகப்பரப்பு இது படுகதிர் இங்கு ஃபோட்டான்கள் வெளியிடப்படுகின்றன அப்போ ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் ஒரு படுகதிர் ஒரு ரேடியேஷன் வந்து விழும்பொழுது உலோகப்பரப்பில் ஃபோட்டான்கள் வெளியிடப்படுகிறது இங்கே கதிர் அப்படின்னா சாதாரண லைட் ரேஸை கூட சொல்லலாம் அது படு கதிர்வீச்சு அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கலாம் சரிங்களா கதிர்வீச்சு ஒரு ரேடியேஷனாக இருக்கலாம் சரிங்களா லைட்டு விழுந்தாலே வந்துட்டு இந்த மெட்டல் சர்ஃபேஸில் ஒரு எனர்ஜி வெளியிடும் அது வந்து கதிர்வீச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆற்றல் எங்கேருந்து வருதுன்னா ஒரு உலோகப்பரப்பிலிருந்தோ அல்லது ஒரு அணுவின் இரு ஆற்றல் மட்டங்களுக்கிடையே நடைபெறும் ஆற்றல் பரிமாற்றம் இங்கே இரு ஆற்றல் மட்டங்களுக்கு இடையே ஏற்படும் ஆற்றல் பரிமாற்றம்னால் இதுதான் இசீரோ அப்படின்னா அடிநிலை ஆற்றல் மட்டம் இங்கே இ ஒன் அப்படின்னா கிளர்ச்சி நிலை ஆற்றல் மட்டம் இது ரெண்டுத்துக்கும் இடையே எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இருக்கும்பொழுது அங்கிருந்து ஒரு எனர்ஜி வெளியிடப்படுகிறது அதோட அளவு எவ்வளோ இருக்குன்னா நியூ அதே மாதிரி இங்கே இருந்து வெளியிடப்படும் எனர்ஜி நியூ இதுதான் இந்த வரையறுக்கப்பட்ட ஆற்றல் அதோட மதிப்பு சரிங்களா இதை தான் ஃபோட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஃபோட்டான் அப்படின்னா ஒளித்துகள் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா மேலும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபோட்டானும் ஹெச்ன்யூ எனும் ஆற்றலை கொண்டுள்ளது அதாவது இ ஈக்வல் டு ஆகும் இங்கு ஹெச் என்பது பிளாங்க் மாறிலி நியூ என்பது வெப்பக்கதிர்வீச்சின் அதிர்வெண் இங்கே வெப்பக்கதிர்வீச்சின்னு சொல்லிருக்கிறோம் அங்கே எந்த ரேடியேஷனாக இருந்தாலும் நம்ம அதோட ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ணிக்கலாம் சரிங்களா மேலும் இக்கொள்கையின்படி ஒரு பொருள் ஆற்றலை தொடர்ந்து வெளியிடாது என்பதாகும் தொடர் ஆற்றலாக வெளியிடாது அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் சரிங்களா